ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அல்ட்ரா க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டில் இருக்க ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய அறிவிப்பு வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு, யாராருக்கெல்லாம் இது பயனளிக்கும், ஸோ கேஸ் சிலிண்டருக்கு என்ன மானியம் கொடுக்குறாங்களா அல்லது வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சமையல் கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து இவ்வளோ கேஸ் சிலிண்டர் மட்டும்தான் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன விதமாக வந்து சொல்லியிருக்காங்க, ஸோ ஏன் வந்து இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு முழு விவரத்தையும் பார்க்கலாம். ஸோ நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அப்படிங்கிறது ஒன்று அத்தியாவசியமாகவே கருதப்படுகிறது. மத்திய அரசு சார்பாக பிரதமர் திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு மானிய விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் வாடிக்கையாளரின் சிலிண்டர் வாங்கும் எண்ணிக்கையை மத்திய அரசு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து புதிய அறிவிப்பு மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இனிமேல் வாடிக்கையாளர்கள் வருடத்திற்கு 15 சிலிண்டருக்கு மேல் புக் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மாதத்தில் 2 சிலிண்டருக்கு மேல் முன்பதிவு செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக சிலிண்டர்கள் புக் செய்ய மாதங்கள் ஆண்டு என கணக்கீடு செய்யவில்லை. ஆண்டுக்கு 12 சிலிண்டர் என்ற முறையே இருந்தது. ஆனால் தற்போது விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு 15 சிலிண்டர்கள் எடுத்தால் 12 தேதி தான் மானியம் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிப்ரவரி 2023 1 தேதி நிலவரப்படி 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை சென்னையில் 1068.50 ரூபாயாகவும் 19 கிலோ எடையுள்ள வர்த்தக ரீதியான சிலிண்டர் விலை சென்னையில் ₹1917 விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டேன் கேஸ் சிலிண்டர் உபயோகிப்பவர்கள் கேஸ் சிலிண்டர் புக் செய்ய மிஸ்டு கால் கொடுக்கும் வகையில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் கொண்டு வந்துள்ளார். 8454955555 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுப்பதன் மூலம் புதிய சிலிண்டர்களுக்கு பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வருடத்திற்கு அதாவது மாதத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த எண்ணிக்கையும் வந்து இதில் அலாட் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு ஒரு வாடிக்கையாளர் 15 சிலிண்டருக்கு மேல் புக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் 2 சிலிண்டர் எடுக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 15 சிலிண்டர் தான் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு உண்டான அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான மானியம் வந்து 12 தேதி தான் வந்து இனிமேல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டேன் கேஸ் வாடிக்கையாளராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க புக் பண்ணுறதுக்கு ஸோ டோல் ஃப்ரீ நம்பரான 8454955555 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சிலிண்டர் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.